முதலாவது சரண்யா என்ற நேர் ஆத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஹாய் மேம், ஐ எம் சரண்யா, 32 வயது. எப்படி ஃபெலோப்பியன் டியூபை சேஃபாக வச்சுக்கிறது மேடம்? என்ன பண்ணால் ப்ராப்ளம் வராமல் இருக்க அதிக சான்சஸ் மேடம்? தேங்க்யூ. ஐ எம் இன்ஃபர்டைல், மேரிட் 4 இயர்ஸ். சரண்யா, பொதுவாக ஃபெலோப்பியன் டியூபை சேஃபாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு புதுமையான கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெலோப்பியன் டியூபை சேஃப், இட்ஸ் அ வெரி குட் அவேர்னஸ். ஃபெலோப்பியன் டியூப் தான் ஒரு பெண்ணோட ஃபெர்டிலிட்டிக்கு பொதுவாக முக்கியமான ஒரு ஆர்கன். நம்ம டியூபுங்கிறோம், எல்லோரும் டியூப் தானே. டாக்டர், டியூப் அடைப்புனா அடைப்பு எடுப்பீங்களா? இப்படிலாம் என்கிட்ட நிறைய கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. டியூப் வந்து பழுதடைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஏன் டாக்டர் அதை வந்து சரிப்படுத்த முடியாதா, பிளாக் இருந்தால் அதை கட் பண்ணி தைக்க முடியாதா, இப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபெலோப்பியன் டியூப்ங்கிறது ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கன். அந்த ஆர்கனோட செயல்பாடு குறைவது தான் அதோடய டேமேஜ். இதை டேமேஜ் வராமல் பாதுகாப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டது வந்து ஒரு நல்ல விஷயம். பொதுவாக இந்த ஃபெலோப்பியன் டியூப்ங்கிறது ஒரு ஆர்கன் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுது, எக்கை பிக்கப் பண்ணுது, அந்த ஃபிம்பிரியாங்கிறது. அந்த ஃபெலோப்பியன் டியூப்ங்கிறது ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் லென்த் உள்ள ஒரு ஆர்கன். அதோடய டிப்பு ஃபிம்பிரியா, அதுதான் பூ இதழ் மாதிரி இருக்கும், அதுதான் எக்கை பிக்கப் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டியூப்பில் அந்த எக்கை டிரான்ஸிட் பண்ணுறதுக்கு ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஹேர் மாதிரி இருக்கும், நம்ம மூக்கில் இருக்க ஹேர் மாதிரி அங்கே சின்ன சின்ன ஹேர் இருக்கும். தேட் வில் புஷ் த எக்ஸ் டுவர்ட்ஸ் தி யூட்ரஸ். ஸோ இந்த எக்ஸை யூட்ரஸ்க்குள்ளே புஷ் பண்ணும். ஸோ இந்த எக்ஸை பொதுவாக இந்த கரு முட்டைகளானது டியூப் வழியாக போய் 4 நாட்கள் கழிச்சு தான் கர்ப்பப்பைக்கு வரும். ஸோ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டைகளை எடுக்கிறது, கரு முட்டைகளை கர்ப்பப்பை நோக்கி தள்ளுவது மற்றும் அந்த கர்ப்பப்பை உடைய செயல்பாடு எல்லாத்துக்குமே, ஏன்னா இந்த டியூபில் உருவாகிற நிறைய செக்ரீஷன்ஸ் எல்லாம் ஒன்று டியூபோட இந்த எண்டு வழியாக யூட்ரஸ்க்கு போகும், யூட்ரஸ்க்கு வெளியில் போகும். சில நேரம் டியூப் வழியாக அது வந்து யூட்ரஸ்க்குள்ளேயும் வரும். ஸோ இதுதான் ஃபெலோப்பியன் டியூப். இந்த ஃபெலோப்பியன் டியூபோட பூ இதழ் மாதிரி இந்த விம்பிரியா, இதுதான் எக்கை பிக்கப் பண்ணும். இந்த டியூப் தான் இந்த கரு முட்டைகளை கர்ப்பப்பை நோக்கி தள்ளுது. ஸோ இதே ஒரு ப்ரெக்னென்சி உருவாகிறது எங்கே, ஒரு முட்டையும் விந்தும் சேர்ந்து கருவாகிறது இந்த ஃபெலோப்பியன் டியூப் தான். ஸோ விந்துக்கள் இந்த கர்ப்பப்பைக்குள்ளே வழியாக வந்து இந்த டியூபுக்குள்ளே வரும். அப்போ முட்டை ஆக்டிவாக இருக்கும்போது அதோட சேர்ந்து கருவாகும். கருவாகி 4 நாள் இந்த குழாயில் தான் வளருது. இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் க்ரோ ஆகி யூட்ரஸ்க்கு வருது. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்குபேட்டர், அதாவது அந்த கருவை வளர்கிற இன்குபேட்டரே இந்த ஃபெலோப்பியன் டியூப் தான். ஸோ இதன் வழியாக வளர்ந்து தான் கர்ப்பப்பைக்கு வந்து தங்கி குழந்தையாக வளருது. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்க்கு இவ்வளோ ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வெறும் டியூப்னால் வெறும் பிளட்டு போகிற ரத்த குழாய் கூட ஒரு டியூப் தான். ஸோ நம்மளோட மூச்சு குழாய் போகிற ட்ரக்கியாக கூட ஒரு டியூப் தான். இதெல்லாம் சும்மா ஒரு பேசேஜ் தான் நடக்குது. ஆனால் அதோட ஃபங்க்ஷனிங் எஃபெக்ட், கருவை உருவாக்குது, அந்த கரு முட்டையை தள்ளுது, அதோட கரு உருவான கருவையும் கர்ப்பப்பையை நோக்கி புஷ் பண்ணுது, அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குது. ஃபஸ்ட்டு 4 டேஸ் வளர்கிறதுக்கான எல்லா வித நியூட்ரிஷனும் இந்த ஃபெலோப்பியன் டியூப் தான் நடக்குது. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் ஆர்கனை பழுதாகாமல் பார்ப்பது எப்படின்னு கேட்டவங்க கேள்வி அருமையான கேள்வி. ஏன்னா அந்த டியூபு டேமேஜ் ஆகக்கூடாது, பிளாக் ஆகக்கூடாது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். எப்படி ஆகும்? இதுதான் நிறைய நேரங்களில் பல அவங்க எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை. டியூப் அடைப்பில்லைன்னு சொன்னீங்களே டாக்டர், ஏன் எனக்கு ப்ரெக்னென்சி வரல, ஹெச்எஸ்ஜியில் டியூப் பிளாக் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கன்சீவ் ஆகலை. சில நேரம் எங்கள் டியூப் வந்து நல்லா தானே இருக்குதுன்னு சொன்னாங்க டாக்டர், இப்போ ஏதாவது பழுது ஆயிடுச்சா, இந்த மாதிரியான பல விதமான டவுட்ஸும் இந்த டியூபை பொறுத்து ஏற்படும். ஸோ இந்த டியூபை பழுதாகாமல் பாதுகாக்கிறதுக்கு 4 விஷயங்கள் கருத்தில் கொள்ளணும். முதல் முக்கியமான விஷயம், எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் இந்த குழாய் பழுதடையும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்லெண்டர் அண்ட் டெலிகேட் டியூப். இந்த டெலிகேட் டியூப்பில் ஒரு சின்ன டேமேஜ்னா கூட அதோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். ஸோ இந்த வகையில் இந்த கரு குழாயானது எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் டேமேஜ் ஆகும். இன்ஃபெக்ஷன் யூட்ரஸில் இருந்தால் டியூபுக்கு பரவும். யூட்ரஸ்க்கு வெளியில் இந்த பெல்விஸ்ன்னு சொல்லுவோம், பெல்விஸ் இந்த கரு குழாயை சுற்றி உள்ள பகுதியில் எல்லாம் ஒன்றோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே தான் இன்டெஸ்டைன்ஸ் இருக்கும், குடல் இருக்கும். இந்த ரைட் சைட் டியூப் பக்கத்தில் பார்த்தா அப்பெண்டிக்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு அப்பெண்டிக்ஸில் ஒரு இன்ஃபெக்ஷன், இல்லை நம்ம ஸ்டொமக்கில் அடிக்கடி குடல்லலாம் இன்டெஸ்டைன்ஸில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன், எது வந்தால் அந்த டியூபை பழுதாகும். ஸோ எந்த ஒரு தொத்துக்களும் கர்ப்பப்பையில் வராமல் தடுக்கணும். இது இந்த குழாய் பழுதாகாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம். ஒன்று, அது ஒரு தடுக்கு முறை. இரண்டாவது, இன்றைக்கி வந்து பல ஆய்வுகள் சொல்லியிருக்க விஷயம், எந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்டெஸ்டைன்ஸில் அடிக்கடி ஒரு டயரியா, டிசென்ட்ரி, ரொம்ப காரமாக சாப்பிட்றதுனால ஏற்படுற சில வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், இவை அனைத்துமே ஒரு இன்டெஸ்டைன்ஸோட லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் லேயரில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆச்சு, அந்த வால் ஃபுல்லாக
இன்ஃப்ளேம் ஆகி அந்த வெளியில் உள்ள டிஷ்யூ எல்லாம் கூட எக்ஸுடேட்டிவ் ஆகும். இவன் இந்த மாதிரி எக்ஸுடேட்டிவ் ஆனால் வெளியில் இருக்க இன்ஃபெக்ஷன்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஆர்கனுக்கு பரவும். ஸோ அந்த மாதிரி கண்டிக்யூட்டி இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னா டியூப் பழுதாவதற்கு சில நேரம் அந்த அப்பெண்டிக்ஸில் இன்ஃபெக்ஷனோ இல்லை அந்த குடலில் இன்ஃபெக்ஷனோ இன்டெஸ்டைன்ஸில் ஏதாவது தொத்துக்களோ வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்தாலும் பரவலாம். ஸோ உங்களோட உணவு கட்டுப்பாடுகளில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் இந்த டியூப் பழுதாகலாம். ஸோ கர்ப்பப்பையில் ஏற்படுற தொத்துக்கள் எதெல்லாம் வரலாம்? ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பலருக்கும் ஏற்படுற ஒரு விஷயம் பெல்விக் இன்ஃப்ளமேஷன் டிசீஸ். சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட ஹைஜீன் கரெக்டாக உங்கள் பெண் உறுப்பில் ஹைஜீன் சரியாக இல்லைன்னா சில நேரம் இந்த தொத்துக்கள்லாம் பரவி கர்ப்பப்பையை பழுதாக்குற மாதிரி டியூபையும் பழுதாக்கும். பல நேரங்களில் பால்வினை நோய்கள், செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், சில நேரம் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்னால் வருகிற தொத்துக்கள், சில நேரம் ஒரு சின்ன வயதில் ப்ரெக்னென்சி ஆகி அதை கருக்கலைப்பு, அபார்ஷன்ஸ், இவை அனைத்தும் கர்ப்பப்பையில் செய்கிற எந்த ப்ரொசீஜர்னாலே இன்ஃபெக்ஷன் ஆனால் ஃபெலோபின் டியூப் பழுதாகலாம். ஸோ கர்ப்பப்பை சூழ்ந்த உள்ள வெளியில் உள்ள பிரச்சனைகள் வரலாம், கர்ப்பப்பையிலிருந்து வரலாம், இந்த தொத்துக்கள் வராமல் காக்கணும் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளில் கரெக்டாக வைக்கணும். இரண்டாவது. மூன்றாவது, பல நேரங்களில் இந்த தொத்துக்கள் வர்றதுக்கு உடல் ரீதியான இன்ஃபெக்ஷன்ஸ், டிபி வருதுன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயதில் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ், டியூபர்க்லோசிஸ்ன்றது நம்மளோட லங்ஸில் இருந்தால் கூட இந்த டியூபு பழுதாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வகையில் கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயம் இல்லாமல் ஜென்ரல் உடல் ரீதியான எந்த தொத்துக்களும் இந்த டியூபையும் பழுதாக்கலாம். ஸோ ஒரு ஆரோக்கியமான தொத்து இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் இந்த டியூப் பழுதாகாது. அடுத்த முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை, ஏதோ ஒரு காரணத்துக்கு அறுவை சிகிச்சை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து சின்ன குழந்தைங்களில் அப்பெண்டிக்ஸ் வரலாம், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சில நேரம் குடலில் ஏதாவது பிரச்சனையாகி ஒரு அறுவை சிகிச்சை செய்யலாம். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் லேப்ரோஸ்கோப் முறை மூலமாக செஞ்சிங்கன்னா அதில் ஏற்படுற இன்ஃபெக்ஷஸ், அதில் ஏற்படுற டிஷ்யூ ஹேண்ட்லிங், நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எந்த டிஷ்யூவையும் தொட்டோம்னா தொட்டவுடனே எல்லாம் ஒன்று ஒட்டிக்கும், ஏன்னா எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். ஆனால் இதே லேப்ரோஸ்கோப் பண்ணும்போது நம்ம இதை ஹேண்ட்லிங் வந்து டிஷ்யூ ஹேண்ட்லிங் ரொம்ப குறைவாக இருக்கும், அதனால் டிஷ்யூஸ் டேமேஜும் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பெல்விஸ்லேயோ வயிற்றிலோ செய்தால் அதனை லேப்ரோஸ்கோப் முறை மூலமாக, மைக்ரோசர்ஜிக்கல் டெக்னிக் மூலமாக தொத்துக்கள் வராத லெவலில் பார்த்து பண்ணும்பொழுது பல நேரங்களில் எந்த அந்த சர்ஜரினால் வர காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தடுக்கிற முறைப்பா, ஆரோக்கியமான பெண் உறுப்பு பாதுகாப்பு, பால்வினை நோய்கள் வராமல் தடுக்கணும், கர்ப்பப்பை சுற்றி உள்ள டிஷ்யூவில் குடல், இன்டெஸ்டைன்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் எப்படியும் வராமல் தடுத்திங்கன்னா இதெல்லாம் வராமல் இருக்கும். அப்பெண்டிக்ஸ், அது தவிர அறுவை சிகிச்சை, இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்களாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமா. இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கருக்குழாய் பழுதாகாமல் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம்.